எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மதி. வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புக்கு ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன புக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவை திற காற்று வரட்டும் அப்படின்ற புக்கு. அதில் ஒரு பகுதி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் துல்லியமாக கிரகியுங்கள். இது வந்து ஒரு தியானம் அப்படின்றது தான் தலைப்பு. நம்மளை சுற்றி என்ன நடந்துச்சுனாலும் அதை எப்படி கிரகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப துல்லியமாக கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ கடப்பாறையை நம்ம கையை வச்சு இறுக பற்றி அந்த வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரம் ஒரு டியூப் லைட்டை நம்ம எடுக்கிறோம். ஸோ டியூப் லைட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? மெதுவாக நாசூக்காக கையாளுவோம். ஆனால் ஒரு கடப்பாறையை வச்சு வேலை செய்யும்போது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக வேலை பார்ப்போம் இல்லையா? அப்போ இந்த கடப்பாறையை இப்படி தான் தூக்கணும், இந்த டியூப் லைட்டை இப்படி தான் தூக்கணும் அப்படின்னு நமக்கு யாராவது கிளாஸ் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. இது எல்லாமே நம்மளோட அனுபவத்தை வச்சு நம்மளோட மூளை வந்து நமக்கு ஒரு அறிவு கொடுக்குது. அந்த அறிவு மூலமாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ எந்த பொருளுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த பொருள் வந்து எப்படி கையாளணும் இப்படின்றத வந்து நம்மளோட மூளை நமக்கு வந்து சொல்லித்தருது. அதுதான் மூளை வளர்ச்சி இருக்கிறனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அதே மாதிரி தான் விதவிதமாக எவ்வளவோ மனிதர்களை நம்மளோட வாழ்நாளில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்களெல்லாம் எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுதான் நம்மளோட குணமுதிர்ச்சி. அது மட்டும் கிடச்சிது அப்படின்னா நமக்கு ஒரு பக்குவம் வந்து ஞானம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரோட மூளை மட்டும் நல்ல வேலை செய்கிறது வந்து சரியாக இருக்காது. இதய ரீதியாக உணர்வு பூர்வமாக அவங்களோட அணுகுமுறை வந்து இருக்கணுங்க. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குணமுதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குணமுதிர்ச்சியை நம்ம வந்து அடையணும் அப்படின்னா மூணு டிப்ஸ் சொல்கிறாங்க. அந்த மூணு டிப்ஸ் என்ன அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய குரல், உங்களோட முகபாவம், இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு பேச்சின் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு கிரகிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா, என்னோடய வார்த்தைகள், வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்குது, என்னோடய குரல், அதாவது டோன், நான் ஏற்றி பேசுகிறேன்னா, குரலை உயர்த்தி பேசுகிறேன்னா, இல்லை ரொம்ப சாஃப்டாக பேசுகிறேன்னா, அதில் வந்து என்னோடய கவனம் இருக்கணும். அடுத்து என்னோடய முகபாவம், மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசுகிறேன்னா, இல்லை சிரித்து மாதிரி பேசுகிறேன்னா, இந்த மாதிரி மூணு விஷயமுமே நான் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அந்த மூணு விஷயம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை, நம்மளுடைய குரல், நம்மளுடைய முகபாவம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அசைவு, உங்களோட பாடி லாங்குவேஜ், அதாவது நீங்கள் பேசுகிற விதமோ இல்லை நீங்கள் உங்கள் உடலை அசைக்கிற விதமோ, மற்றவங்களுடைய முகபாவம், கண்கள், குரல், வார்த்தைகள் எந்த அளவுக்கு மாறி வெளிப்படுது அப்படின்றதையும் கிரகிக்கணும். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போதோ, நீங்கள் ஒருத்தட்ட பேசும்போதோ, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணுற பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், உங்களோட உடல் மொழி, எதுவாக வேணால் வந்து அவங்கக்கிட்ட எப்படி ஒரு வார்த்தையை திரும்ப கொண்டு வருது, அவங்க நல்லா திரும்ப நமக்கு ரிப்ளை பண்ணும்போது சாஃப்டாக பேசுகிறாங்களா, இல்லை அவங்க வந்து கோவப்படுறாங்களா, அவங்களுடைய உணர்வுகளை மாற்றுதா அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சு அதையும் நம்ம கிரகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வார்த்தைகள், முகபாவனைகள் மற்றவர்கள் உங்களை நோக்கி அனுப்பியிருந்தால் உங்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்கும் என ஆழமாய் உணர்ந்து பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகளே, நீங்கள் யூஸ் பண்ணுற முகபாவனைகளே, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த உடல் மொழிகளை மற்றவங்க உங்கள் மேலே சொல்லி உங்ககிட்ட திணிச்சிருந்தால் நீங்கள் அதுக்கு எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, எந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்றதையும் நீங்கள் கிரகிச்சு அதையும் துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தியானம். இந்த மூணு விஷயத்தையுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குணமுதிர்ச்சி அப்படின்றது வருமாங்க. எல்லா நல்லது கெட்டதுலேயுமே நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, மற்றவங்களால் நமக்கு என்ன மாற்றம் வருது, நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன மாற்றம் வருது அப்படின்றத வந்து நம்ம கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணுமாங்க. இதை பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே நம்மளுடைய கேரக்டரை நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளால் திருத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு குணமுதிர்ச்சி அப்படின்றது நமக்கு வரும். இது வந்து ஒரு தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்ய செய்ய நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிறைய பாடம் கற்றுப்போமா. ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு ஒரு பாடம் கற்றுப்போமா. நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்சர்வ் பண்ணுறது மூலமாக
இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஓ இதனால தான் இவர் இப்படி வந்து ரியாக்ட் பண்ணாரோ, நம்ம வார்த்தையை நம்ம மாற்றிருக்கணுமோ, நான் இப்படி பேசாமல் இருந்திருந்தால் அவர் நல்லா பிஹேவ் பண்ணியிருப்பாரோ, அவர் அப்படி சொன்னனால தான் எனக்குள்ளே இந்த மாதிரிலாம் பிஹேவியர்ஸ் வந்ததோ, இது மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும், நமக்குள்ளே அந்த குணமுதிர்ச்சி அப்படின்றது வந்துடும் சொல்கிறாங்க. அடுத்த பகுதி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேசம். நேசம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கதை என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் ஒரு பொது இடத்துல எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் மயங்கி விழுந்து கீழே கிடக்கிறாரு. இதை பார்த்ததும் ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு பொண்ணு ஓடி போய் அவருக்கு வந்து நிறைய முதலுதவியெல்லாம் செஞ்சுட்டு இருந்துச்சோம். அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து உள்ளே நுழைச்சிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன் இந்த மாதிரி முதலுதவி செய்கிறதுல, அதனால் எனக்கு எல்லாம் தெரியும், கொஞ்சம் தள்ளு இப்போவும் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா முதலுதவியும் செஞ்சு அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக பார்த்து அவருக்கு மூச்சுத்தனம் மாதிரி வருது. எனக்கு ஒன்றுமே ஓடல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாராவது டாக்டரை கூப்பிடுங்க, டாக்டர் டாக்டர் எங்கள் கூட்டத்தில் யாராவது டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த பெண் வந்து நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முதலுதவி செஞ்சு சொல்லி அதே பொண்ணே வருது. வந்து திரும்ப வந்து பார்க்கல, உண்மை எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சோம், ஐயோ அவங்க யாருன்னு தெரியாமல் நம்ம பாட்டு இப்படி பேசிட்டோம், அவங்க உண்மையாகவே ஒரு டாக்டராக இருக்க போது அவங்க கரெக்டாக வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முதல்ல வந்து இவங்களை திட்டிட்டேன் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் எடுத்தோம் கவுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம செயல்பட்டு இந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாமல் நம்ம அவங்ககிட்ட பேசிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களும் எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படி பேசிட்டோம், இப்படி பேசிக்கக்கூடாதுல்ல அப்படின்னு நம்ம பல சூழ்நிலையும் யோசிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ உலகத்தில் இருக்க யாரோ ஒரு தேர்ட் பர்சன்ட் நடந்துக்கிட்டாலே நமக்கு வந்து அவமானம் அமைஞ்சுது. அப்போ நம்மளோட உறவுகள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், நேசத்தோடு இருக்க முடியும், அப்போ அந்த நேசம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நேசம் அப்படின்றது ஒரு புதிரானதாங்க. நேசத்தை பலர் எதிர்பார்த்தும் கிடைக்காத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பலர் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒன்று அதுதான் நேசம். என்ன குழப்பமாக இருக்குதாங்க, நேசம் அப்படின்னா என்னென்னு பல பேர் பல விதமாக சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான கூற்றுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நேசம் அப்படின்றத புத்தர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா உன்னை நேசி அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி அப்படின்னு சொல்கிறார். சிவனோட கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை நேசிக்காமல் பிறரை நேசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ புத்தர் முதல்ல நீ ஒன்றை வந்து நல்லபடியாக லவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றை எந்த அளவுக்கு விரும்புகிறோ அதே மாதிரி மற்றவங்களையும் விரும்பணும்னு சொன்னார். ரிஷிகள் என்ன சொன்னார் அப்படின்னா உன்னையவே உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக உன்னால் யாரையுமே லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். மூணு கூற்றுமே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு உண்மை வந்து புலப்படுங்க. அதாவது அடுத்தவங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளை நம்ம நேசிக்க முடியும். அதே மாதிரி உங்களை நீங்கள் எந்த ரேஞ்சில் லவ் பண்ணுறீங்களோ அதே ரேஞ்சில் தான் மற்றவங்களையும் நீங்கள் லவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வெறுப்பை வச்சுட்டு நம்ம ஒரு பொய்யா ஒரு பாசத்தையோ நேசத்தையோ ஒருத்தவங்கள்ட்ட காமிச்சோம் அப்படின்னா அது அடுத்தவங்களை பாதிக்கிறதை விட முதல்ல மக்களை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வசாக்கிய முனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நான் சொல்கிறேன். ஒரு பக்தி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த முனிவரிடம் போய்ட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா தன்னோட குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என்ன அப்படின்னா சாமி என்னோடய கணவர் வந்து நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன், எனக்கு என் கணவர்னால் அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அவர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு, இதுதான் என்னோடய பிரச்சனையே, இதை நான் எப்படி தீர்க்குறதுன்னு எனக்கு தெரியல, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா என்னோடய ஹஸ்பண்டை, அவர் ஏன் என் பதிலுக்கு என்னை பண்ண மாட்டுறாரு, ஏன் என்னை புரிஞ்சுக்கிறாரு, ஏன் என்னை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். அது வரைக்கும் அப்பீதியாக இருந்த அந்த குரு இந்த பெண்மணி இப்படி சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சான். கோவம் கலந்த குரலில் சொல்கிறாராம், போய் போய் சொல்கிற நீ அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பக்தி வந்து என்ன நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு குழப்பம் அடைஞ்சிட்டாங்களாம். அதுக்கு அந்த சாக்கிய முனி சொன்னாராம், உன் கணவரை நீ வந்து விரும்புகிறதாவோ நேசிக்கிறதாவோ சொல்கிறது முழு பொய் அப்படின்னு திரும்பியும் சொன்னாராம். அதுக்கு அந்த பக்தை என்ன சாமி சொல்கிறீங்க, உண்மையாகவே எனக்கு என்னோடய கணவனை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அந்த சாக்கிய முனி என்ன சொன்னார் அப்படின்னா முதல்ல நீ ஒன்றை நேசிமா, அதுக்கப்புறமா உன்னோட கணவரை நேசிக்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பக்தை திரும்பியும், இல்லை சாமி உண்மையிலே வந்து என்னோடய கணவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை முழுமையாக தான் நேசிக்கிறேன் அப்படின்னு திரும்பியும் சொன்னாங்களாம். சாக்கியமுனி திரும்பவும் சொன்னாரா, வெறும் வேஷம் இது அப்படின்னு சொன்னாரா.
அந்த சாக்கியமுனி, ஏமா நீ கூட நல்ல பொண்ணு தானம்மா அப்படின்னு தெளிவாக சொன்னாரா. சாக்கியமுனி சொன்ன இந்த வரி வந்து அந்த பெண்மணியை கொஞ்சம் யோசிக்க வச்சுதாங்க. தொடக்கத்துலேருந்து நான் கேட்குற கேள்விக்கு எல்லாமே முரண்பட்டே இவர் பேசிகிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவர் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சாலும் அது புரியாமல் வீணாக விவாதம் பண்ணிட்டுருக்கணும், எனக்கு என்னோடய கணவரை பிடிக்கும் பிடிக்கும்னு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் அப்படியே அமைதியாக அந்த சாக்கிய முனிக்கிட்டு போய் அவர் முழுமையாக என்ன தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்களாம். சாமி, இது நாள் வரைக்கும் நான் வந்து அப்போ நேசித்தது, மற்றவங்க என்ன நேசித்தது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த பொண்ணு. அதுவா, அது எல்லாமே ஒரு பாச நாடகம் தான் அப்படின்னு அந்த சாக்கியமுனி சொன்னாராம். எனக்கு அந்த பெண்மணி சொன்னாங்களாம், சரி அது பாச நாடகமாகவே இருந்துட்டு போட்டோம், அதை நான் எப்படி சரியாக்குறது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்களாம். சாக்கியமுனி என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல நீ வந்து ஒன்றை வந்து நேசி, முத ஒன்றை விரும்ப கற்றுக்கும். ஒன்றையே உனக்கு பிடிக்காமல் நீ மற்றவங்களை வந்து நேசிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அது வந்து நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்காது அப்படின்னு சொன்னாராம். இது எதுக்கு சமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுல ஒருத்தர் நீச்சல் தெரியாமல் உழுக்க உழுந்து தத்தளிச்சிட்ருக்காரு, உனக்கும் நீச்சல் தெரியாது, அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீயும் உழுக்க போய் மாட்டிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாராம். அதனால் ஒன்று நேசிக்கிறது எப்படின்றதே உனக்கு தெரியாமல் மற்றவங்களை நீ நேசிக்கிற அப்படின்ற பேரில் நீ என்னென்னமோ சொல்லிட்டு வேஷம் போட்டுட்டு தான் தெரிகிற, இதுவும் ஒரு பாச நாடகம் தான் அப்படின்னு சொன்னாராம். உன்னோட நேசத்தை காட்டி உன்னோட கணவரை உன்னோட கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நீ நினைக்கிற, உன் கட்டுப்பாட்டில் அவரை வச்சுருக்கணும்னு நினைக்கிற, அதுதானே உண்மை அப்படின்னு சொன்னாராம். நீ நினச்ச மாதிரிலாம் நடக்கலை அப்படின்ன உடனே உன் கணவர் மேலே பழியை தூக்கி போட்டுட்ட, இப்போ தெரியுதா பிரச்சனையோடைய ஆணி வேறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாராம். அப்போனா பாசம் அப்படின்ற ஒரு உரிமையை பயன்படுத்தி நமக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம கொடுக்குறோமா இல்லை அவங்கக்கிட்ட இருந்து அதை நம்ம பறிச்சுட்டு அவங்கள நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோமா? நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே உண்மை புரியும். அப்போ உங்களுடைய உறவுகளுக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவ்வளவு காலமாக நேசம் பாசம் அப்படின்ற ஒரு பேரில் வேஷம் போட்டுட்டு ஒரு பாச நாடகத்தினால அவங்களோட சுதந்திரத்தை நம்ம பறிச்சுட்டு நம்ம வந்து பாசமாக இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அங்கே உண்மையான நேசம் அப்படின்றது நிகழவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, நேசம் உங்களின் வசமாக புரிந்து கொள்ளுதல் விசாலமாகட்டும். சில வருஷமாக ஒரே இடத்துல ஒரு நண்பரோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த ஒரு நண்பரை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுமா இல்லையா, நீங்களே சொல்லுங்களேன். அப்போ ரொம்ப காலமாக கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்களுக்குள்ளே ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் வர மாட்டேங்குது? கிட்டத்தட்ட கொஞ்சம் காலம் நம்ம பழகி அவங்கள நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தமா? நம்ம ஒரு வகையாக அவங்கள புரிஞ்சு வச்சுருப்போம், முதல்ல நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்திருப்பாங்க, திடீர்னு நம்ம சொல்கிறதுக்கு எதிராக நடந்துட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அவங்கள புரியலை அப்படின்னு அர்த்தமா? ஒருவேளை அவர் வந்து நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் எதிராக நடந்தார் அப்படின்னா அந்த உறவை வந்து ஒரு புதிராக மாறிடுது, ஒரு பூசலாக அது வந்து வெடிக்கிறது இல்லையா? இதோட விளைவு என்ன அப்படின்னா, நம்மளோட நேசம் வந்து நாசமாக போயிடுது அந்த இடத்துல. அவருடைய நேசமே சரியான மோசம் பண்ணுற ஆளுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்துடும். அப்போ நேசத்தினுடைய தரம் உயரணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்குள்ள தரமும் உயரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிந்து கொள்ளுதனுடைய ஆழம் வந்து அதிகமாக அதிகமாக நேசத்தினுடைய ஆழமும் அதிகமாகுமாங்க. உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சிங்க, உங்களுடைய சிந்தனையை முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்குமோ, யாரை மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கீங்களோ அவங்கள பற்றின அபிப்பிராயங்களை மனசுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்க, ஏன் அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குது, எந்த காரணத்தினால நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஈர்க்கப்பட்டோம், அப்படிப்பட்ட அபிப்பிராயத்தை நம்ம மைண்டில் நம்ம இப்போ யோசிக்கிறோம். அப்படி நம்ம எண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளது உள்ளபடி தெரிய ஆரம்பிக்குது நமக்கு. நேசம் உங்களின் வசமாகும், வாழ்வு வசந்தமாகும். அப்போ உள்ளதை உள்ளபடி நம்ம தெரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு அவங்க மேலே ஒரு பாசம் வருது, அவங்க மேலே ஒரு நேசம் வருது, அந்த அன்பு அதிகரிக்குது சரிங்களா? அப்போனா புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது விசாலமானால் உலகமே விசாலமாவதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புரிந்து கொள்ளுதலுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். நேசம் அப்படின்றது ரொம்ப முக்கியன்றதையும் இந்த பகுதியில் பார்த்தோம். நம்ம மற்றவங்களை நேசிக்கிறதை விட நம்மளை முத அதிகமாக நேசிக்கணும். நம்மளை நேசிக்காமல் நம்ம வந்து மற்றவங்களை ஒரு பொழுதும் நேசிக்கவே முடியாது அப்படின்ற விஷயத்தையும் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.